உங்ககிட்ட இருக்கிற இந்த நாகரிகமும் இந்த மனுஷத்தனமும் உலகம் ஃபுல்லா பரவட்டும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். முதல்ல கட்டுவிட்ட எல்லாரும் உங்ககிட்ட இருக்கு. முதல்ல நான் போறதுலாம் சொல்ற ஒண்ணுதான், முதல்ல ஜாதி மதம் இங்கிருந்து போனங்கிறது. நீங்க ரொம்ப அழகா போட்டுருங்க. ஆய்வும் செய்து தொழிலாக கொண்டவர் நாங்கள். திருமுறை உலகம் போரற்ற வர்க்க மத சாதி பேதமற்ற சமத்துவமே நீங்க போட்டுருக்கீங்கள. கேக்குதா நான் பேசுறது? அது சரியான இடத்துல சரியான மண்ணில் அதை போட்டிருக்கீங்க. அதுக்கு சரியான மக்களோட முன்னாடி முதல்ல என்னை இங்கே வரவேற்றதுக்கும் உங்கள் முன்னாடி என்னை வந்து பேச வச்சது ரொம்ப நன்றி. அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பேசும்போது ஒருத்தர் எரிஞ்சு நிற்கல அப்படின்னா அவருக்கு அவள் தான் நாகரிகம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இங்கே நம்ம பேசுறதுக்கும் செய்யறதுக்கும் நிறைய வேலைகள் இருக்கு. மக்களோட பிரச்சனை நிறையா இருக்கு, மக்களோட போராட்டம் நிறையா இருக்கு, மாணவர் பிரச்சனை நிறையா இருக்கு. அதை விட்டுட்டு மீடியாவில் தமிழ்நாட்டு பிரச்சனை வேற என்னவோ அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அது மீடியா கிரியேட் பண்ணுறது. ஆனால் மக்கள் நீங்கள் ரொம்ப தெளிவாக தான் இருக்கீங்கிறது நிறைய இடத்துல பார்க்குறேன். அது முதல்ல ரொம்ப சந்தோஷமும் இல்லை. எனக்கு என் ஊரில் இருக்கிற பிரச்சனை பேசுறதுக்கு எனக்கு எந்த தைரியம், எனக்கு எந்த பயமும் இல்லை சார். எனக்கு எந்த தைரியமும் அவசியம் நினைக்கிறேன். என் ஊரில் என் மக்கள் முன்னாடி என் பிரச்சனை பேசுறதுக்கு எனக்கு என்ன பயம் முதல்ல? நான் பிழைக்கிறது இந்த மக்களால், என் மொழியால், என் தொழிலால், அது உங்களால் இருக்குது. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே இங்கிலீஷ் தான் சொல்றீங்களா? இந்த சங்கம் ஆரம்பிச்சு 50 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. 51 வருஷம் ஆச்சு இந்த இதெல்லாம் ஆரம்பிச்சுன்னு நான் கேட்டேன். இந்த மாதிரிதான் கேட்டேன், நீங்க உங்களுக்கு தான் பிரச்சனைக்கா? அப்ப சொன்னாங்க AK-47 ஈடு இணையா நாங்களும் ஒன்று தயாரிச்சோம், அப்புறம் ஏன் உங்களை பயன்படுத்தல அப்படின்னு கேட்டேன். எங்களை டெஸ்டே பண்ணலன்னு சொன்னாங்க. ஒரு அதனாலதான் தனியார் மயமாக்க முயற்சி பண்ணாடான்னு கூட தெரியல. மொத்தமா அவாய்ட் பண்ணிட்டேன். பட் முதல்ல அதுக்கானது, அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கும் சரி, இங்கே உழைக்கிற உழைப்பாளரோட அந்த திறமைக்கான மரியாதையும் கிடைக்கணும். அதுக்கு மொத்தமாக போராடணும்னு நினைக்கிறேன். அதுவும் நல்லபடியாக நடக்கணும் நான் வரவேற்கிறேன் சார். எல்லாருக்குமே அவரு ஏதாவது கேளுங்க கேளுங்கிறாரு சார். அந்த விக்ரம் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. அப்புறம் ஐயா இன்னொரு சொன்னாரு, சிவாஜி சார், MR சார், அது அவ்வளவு பெரிய வார்த்தலாம் கூடாது. விக்ரம் ஏதாவது எனக்கு என்னமோ உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு ஒரு 100 பிளே ரொம்ப எக்ஸலண்டா இருக்க ஃபீல் பண்றேன். அதாவது ஒரு 100 பிளே பண்றது ரொம்ப கஷ்டம்னு சார் ஜனநாதன் வச்சு நான் பேசக்கூடாது. ஒரு 100 பிளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். படம் முழுவதும் உங்களுடைய காம்பினேஷன், நீங்களும் சரி மாதவனும் சரி, ஒரு அற்புதமான சினிமாவாக தான் நாங்கள் வந்து விக்ரம் வேதாவை பார்த்தோம். அந்த இயக்குநர்கள் உங்கள் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்க இப்போ இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சும்மா சிறுபுள்ளத்தனமாக கேட்கறதுன்னா உங்களுக்கு யார் சார் ரோல் மாடல்? ரோல் மாடல்லாம் யாரும் இல்லை சார். நான் எல்லாத்துக்கும் ஒரு அளவுகள் இருக்கு. அது எவ்வளோ தூரம் கொடுத்தா போதுன்னு ஒரு நமக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும்ல, நமக்கு எவ்வளோ சாப்பிட்டா போதும்னு தோணுல, அந்த மாதிரியான ஒரு சிம்பிளான கேக்குதா அந்த பக்கம் ஆடியன்ஸ் பக்கம் லைட் தான் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். முதல்ல உங்க மூஞ்சின்லாம் பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கும். மேடைக்கு மட்டுமே வெளிச்சங்கிறது என்னை பொறுத்து ஒத்துக்கவே முடியாது. உங்க இந்த நான் ஆக்சுவலாக திரும்பி இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி திரும்பி நான் பொள்ளாச்சி போகணும். நாளைக்கு காலையில் ஷூட் இருக்கு. அதனால் நான் கிளம்புறேன். என்னை கூப்பிட்ற எல்லாருக்கும் நன்றி.